அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்த சூழலில் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நாளை மற்றும் நாளை மறுநாள் 15 மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. அதேபோல தேனி, திண்டுக்கல், கோவை, கரூர், மதுரை, சிவகங்கை, திருச்சி, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் நாளை தேனி, திண்டுக்கல், கோவை, கரூர், மதுரை, திருச்சி, நீலகிரி, திருப்பத்தூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் நாளை மறுநாள் தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல அக்டோபர் 24 முதல் 27 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் நகரின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.